بسم الله الرحمن الرحيم. باب الصدق. قال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال الله تبارك وتعالى أيضا: والصادقين والصادقات. இந்த பாடம் அஸ்ஸிதுக், உண்மை பற்றிய பாடம். உண்மையை பற்றி திருமறை குர்ஆனும் நிறைய இடங்களிலே சொல்லி இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மொழிகளும் அதிகமாக இதை பற்றி சொல்லுகின்றன. உண்மை என்பது இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான அங்கம். எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் அவர்களின் பரிசுத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக இரண்டு திருநாமங்கள் சிறுவயதிலிருந்து அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அது என்ன? அஸ்-ஸாதிக், உண்மையாளர். அல்-அமீன், நம்பிக்கையாளர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிராயத்திலிருந்து அவர்கள் என்ன செய்யவில்லை, பொய் சொன்னதே கிடையாது. இது அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய விஷயம் மட்டுமல்ல, அவர்களை எதிரிகளாக நினைத்த காபிர்களும் கூட, எதிரிகளாக நினைக்கக்கூடிய அந்த சமயத்திலும் கூட முஹம்மத் உண்மையை தவிர சொல்லவில்லை என்ற ஒரு அற்புதமான சான்று இந்த உலகத்திற்கு நபி அவர்களின் பரிசுத்த தன்மையை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றனர். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உண்மையை பற்றி குர்ஆனிலே சொல்கிறார்: நாம் மட்டும் உண்மையாக இருந்தால் போதாது, நாம் உண்மையாளர்களோடு தோழமையாக இருக்கணும், நல்லவர்களாக உண்மையாளர்களாக இருக்க வேண்டும், உண்மையாளர்களோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா தௌபா என்ற அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் சொல்கிறான். மற்றொரு வசனத்திலே ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்னென்ன என்ற விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு முஸ்லிமான ஆண் பெண், மூமினான ஆண் பெண் என்று சொல்லி அந்த வசனத்தில் ஆண்களையும் பெண்களையும் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் அஹ்சாப் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்: இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ் ஸாதிகீன வஸ் ஸாதிகாத்தி والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. الله இங்கே பல தன்மைகளை ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய அருள்களை அல்லாஹ் சொல்றான். இதிலே முஸ்லீமான ஆண்கள் பெண்கள், மூமினான ஆண்கள் பெண்கள், அதே போல பயபக்தியான ஆண்கள் பெண்கள், உண்மையாளர்களான ஆண்கள் பெண்கள், சதக்கா செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வந்து கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், இவ்வாறான நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் பாவம் அன்னிப்பை தயார் செய்து வைத்திருக்கிறான், மகத்தான நற்குடியையும் நாளை வறுமையில தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய நான்காவது விஷயம் உண்மையாளர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள். உண்மை என்பது நாளை வறுமையிலே பாவம் அன்னிப்பை பெற்றுத்தரும், மகத்தான நற்கூலிகளை அல்லாஹ்விடத்தில் நமக்கு பெற்றுத்தரும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித்தருகிறது.
அடுத்து சூரா முஹம்மதிலே அல்லாஹ் சொல்றான், சூரா முஹம்மத் 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உண்மை கூறினால் அவர்களுக்கு அது நன்றாக நன்மையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான், அவர்கள் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, திருக்குர்ஆனிலே இது அல்லாமல் உண்மை பேசுவதை பற்றிய வசனங்கள் மிக ஏராளமாக இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை பற்றி சொல்கிறார்கள். அன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், இன் அஸ்-ஸித்க யஹ்தி இலல் பிர்ரி வ இன் அல்-பிர்ர யஹ்தி இலல் ஜன்னத் வ இன் அர்-ரஜுல லயஸ்துக் ஹத்தா யுக்தப இன்த அல்லாஹ் ஸித்தீகா وَإِنَّ الْكَذِبَ يَهْدِي إِلَى الْفُجُورِ وَإِنَّ الْفُجُورَ يَهْدِي إِلَى النَّارِ وَإِنَّ الرَّجُلَ لَيَكْذِبُ حَتَّى يُكْتَبَ عِنْدَ اللَّهِ كَذَّابًا. இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், நிச்சயமாக உண்மை என்பது நன்மையின் பக்கம் வழிகாட்டுகிறது, நன்மை என்பது நிச்சயமாக சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் உண்மை பேசிக்கொண்டே இருக்கிறான், எந்த ஒரு சூழலிலும் அவன் பொய் சொல்லுவதே கிடையாது. இவ்வாறு அவன் உண்மையே பேசிக்கொண்டிருந்தது காரணத்தினால் கடைசியாக அல்லாஹ்விடத்திலே சித்தீக் உண்மையாளர் என்ற ஒரு நல்ல பெயருக்கு சொந்தக்காரராக பதிவு செய்யப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்து பொய்யை பற்றி நபியவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக பொய் என்பது பாவங்களின் பக்கம் வழிகாட்டும், மேலும் பாவங்கள் என்பவை நரகத்தின் பக்கம் வழிகாட்டும், மேலும் நிச்சயமாக ஒரு மனிதன் பொய் சொல்லுகிறான், பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொய்யை மட்டுமே சொல்லுகிறான் என்று சொன்னால் நாளை வறுமையிலே அல்லாஹ்வின் சமூகத்திலே அவன் கத்தா பொய்யன் என்பதாக எழுதப்பட்டிருப்பான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில கேலிக்காக கிண்டலுக்காக சகஜமாக சில நேரங்களிலே பொய் சொல்கிறோம் இல்லையா, அதை கூட சகஜமாக கேலிக்காக கிண்டலுக்காகவும் போய் பொய் சொல்றோம், அது வேற விஷயம். இன்னொன்று என்ன சொன்னால், சும்மா ஃபார்மாலிட்டிக்காக பேருக்காக வேண்டி அவங்கள்ட்ட வந்து சில விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காகவே கூட சில நேரத்தில் போய் சொல்கிறோம், அது நாகரிகமாகவும் நினைக்கணும். இப்படி ஒரு வீட்டுக்கு போகிறோம், கொஞ்சம் சாப்பிடுங்களேன், சாப்பிட்ற நேரத்தில் போயிருக்கோம், கொஞ்சம் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க சொல்லுவாங்க விருந்தாளி. அப்போ விருந்தாளியாக செல்லக்கூடிய நான் நம்ம இந்த நேரத்தில் வந்ததே அநாகரிகம், சரி இந்த நேரத்தில் அவங்களுடைய வீட்டு சாப்பாடு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பங்காளியா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாகரிகமான முறையில் என்ன சொல்லுவோம்னா, இப்பதான் சாப்பிட்டு வரல அப்படின்னா, இப்பதான் சாப்பிட்டு வர ஒண்ணு வேணாம், நீங்க அதை கவலைப்படாதீங்க, நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன், கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுக்கணும், இதுவும் பொய் என்று நபியவர்கள் சொல்லுறாங்க. இதை யாராவது பொய் நம்புமா, இப்படி சொல்றதுதான் நன்மை நடப்போம், நான் நபி சொல்றாங்க இப்படியும் நீ பொய் சொல்லாது. இதுக்கு உதாரணம் என்னட்டா, கண்மணி நாயகன் சொல்லலாம் சகோதரர் புது கல்யாணம் பண்றாங்க, அந்த மனைவியோடு தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க, மனைவியும் கணவனும் புதுமண தம்பதியும் வாசல் அடிக்கிறாங்க, அவர்களுக்கு பால் கொடுக்கப்படுது, முதன் முதலாக பால் கொடுக்கப்படுது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து குடிங்க அப்படின்னு சொல்றாங்க, மனைவி குடிக்கிறாங்க, நபி சொல்றாங்க இன்னொன்று குடிங்க அப்படிங்கிறாங்க, இன்னொன்று குடிக்கிறாங்க. பொதுவாக புதுசாக இருக்கும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும், அப்போ போதும் அப்படிங்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் குடிங்க அப்படின்னா, இல்லை போதும் எனக்கு பசி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இது வந்து நம்ம சொல்கிற வார்த்தை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்பு மனைவியே பொய்யையும் உண்மையையும் கலந்து பேசாதீங்க. நபிக்கு தெரியும் மனைவி அந்த நேரத்தில் பசியாக இருக்கிறாங்கன்னு தெரியும், அப்படி இருந்த அந்த நேரத்தில் தன்னை அந்த பால நபியவர்கள் இன்னொன்று கூட குடிக்கணும்னு இருந்தாலும் இல்லை நான் எனக்கு பசி இல்லை அப்படின்னு போய் சொல்றாங்க. அப்போ நபி சொல்றாங்க, புது மனைவி அந்த நேரத்தில் பொய்ய சொல்லி சந்தோஷப்படுத்துவோம், நபி சொல்றாங்க அட்வைஸ் பண்ணாங்க பொய் சொல்லாது,
பொய்யையும் உண்மையும் கலந்து பேசாதே என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், எவ்வளவு முக்கியமான நேரத்தில் எவ்வளவு அற்புதமான ஒரு உபதேசத்தை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த உபதேசம் நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் நாகரீகம் என்ற அடிப்படையில சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்த நிலையிலும் நாம் போய் சொல்லிவிடக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதுக்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா? எப்போ நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் பொய் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோமோ, அந்த பொய்யினுடைய மோசமான ஒரு நிலை, அதனுடைய பாதிப்பு என்பது நம்ம மனசுக்கு பெருசா தெரியாம போயிடும். அங்கதான் பொய் சொல்ல இங்கேயும் ஒரு சின்ன பொய்யை சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பொய் என்பது சர்வசாதாரணமா போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அந்த சந்தர்ப்பங்களையும் பொய் சொல்லாதே என்று நீங்கள் நாயகம் சொல்லலாம் சொல்றாங்க. ஆக பொய் பொய் தான், எந்த நிலையில் பொய் சொன்னாலும் பொய்யை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஆனால் சில நேரங்களில் வந்து பொய் சொல்லலாம், அதுல முக்கியமா ரெண்டு பேரை சேர்த்து வைக்கும்போது, அதுலேயும் குறிப்பா கணவன் மனைவியை சேர்த்து வைக்கும்போது பொய் சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில ஹதீஸ்ல சொல்றாங்க. பார்ப்போம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலைகளிலும் உண்மையை சொல்லக்கூடிய உண்மையாளர்களாக நம் அனைவரையும் قبول செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.